நம்ம வீடு 2021 சீரீஸ் பார்த்துட்டு இருக்கோம். அந்த சீரீஸ்ல வந்து இது 17வது வீடியோ. தலைப்பு பிளிந்த் பீம் முன்னேற்பாடுகள். ஒரு வீட்டுக்கு இல்லைனா ஒரு எந்த ஒரு பில்டிங் எடுத்தாலும் அந்த பில்டிங்கில் வந்து நம்ம ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர் போகும்போது அதோட காலத்தெல்லாம் வந்து கிரவுண்ட் லெவலில் வந்து நம்ம டை பண்ணுவோம். ஒரு டை மெம்பராக வந்து இந்த பிளிந்த் பீம் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த பிளிந்த் பீம் போடுறதுக்கு முன்னாடி எந்த மாதிரியான முன்னேற்பாடுகளை செய்யணும்னு சொல்லி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பில்டிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா மொத்தம் நம்மளுக்கு வந்து 20 காலம் இருக்குது. ஸோ இந்த 20 காலமே வந்து நம்ம கிரவுண்ட் லெவலில் வந்து டைப் பண்ணி ஆகிறோம். ஸோ அதுக்காக வந்து நம்ம இதில் பிளிந்த் பீம் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ பிளிந்த் பீம் ப்ரொவைட் பண்ணும்போது காலத்துக்கு காலத்துக்கும் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். ப்ரொவைட் பண்ணுறதுக்கு முன்னாடி நேச்சுரல் கிரவுண்ட்லேருந்து ஒரு அரை அடி இல்லைனா முக்கால் அடி நம்ம வந்து எக்ஸ்கேவேட் பண்ணிவிட்டு அதில் வந்து நம்ம பிசிசி வந்து ஒரு 3 இல்லைனா 4 இன்ச்சுக்கு நம்ம வந்து பிசிசி வந்து ப்ரொவைட் பண்ண வேண்டியது. ஸோ பிசிசி வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணப்புறம் நம்ம பீம் போட்டோம்னா பீமுக்கு வந்து ஒரு நேச்சுரல் கிரவுண்ட் லெவலில் ஒரு சப்போர்ட் கிடைக்கும். பொதுவாக பீம் பார்த்திங்கன்னா அந்த இப்போ உதாரணத்துக்கு அந்த காலம் எடுத்துக்கோங்க. ஸோ அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் பீம் வந்து ரன் ஆகுது. ஸோ அந்த பீமோட லென்த்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்மளுக்கு 5 மீட்டர் இருக்கும். ஸோ அந்த 5 மீட்டர் பீம் வந்து எங்கே டிஃப்ளெக்ட் ஆகும்னா சென்டரில் டிஃப்ளெக்ட் ஆகும். அது கரெக்டாக அந்த சென்டர் பொசிஷனில் தான் வந்து பீம் வந்து வளையும். ஸோ அது வளையாமல் இருக்கிறதுக்காக நம்ம வந்து நேச்சுரல் கிரவுண்ட் லெவல்லேருந்து ஒரு சப்போர்ட் கொடுக்கணும். அதேமாதிரி பில்டிங் வந்து ஸ்டேபிளாக இருக்கும். பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் வந்து பிசிசி வந்து கரெக்டாக அந்த கிரவுண்ட் லெவலுக்கு மேட்ச் பண்ணி போட்டிருப்போம். கிரவுண்ட் லெவலில் அந்த பீம் வந்து நம்ம உட்கார வைக்கிறோம். ஸோ கிரவுண்ட் லெவலில் அந்த பீம் உட்காரதுனால என்ன ஆகும்னா நம்மளுக்கு வந்து பீமுக்கு வர லோடு வந்து கிரவுண்டுக்கு டைரெக்டாக வந்து போயிடும். ஸோ இதனால் பில்டிங் வந்து ஸ்டேபிளாக இருக்கும், லேட்ரல் சப்போர்ட்டாகவும் இருக்கும். அதேமாதிரி பில்டிங்கோட லோடு வந்து ஸ்டேபிளாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கும் இந்த இது வந்து இந்த பிசிசி வந்து கிரவுண்ட் லெவலில் போட்டு அதுக்கு மேலே பீம் உட்கார வைக்கிறது வந்து நம்மளுக்கு உதவியாக இருக்கும். இந்த வீடியோவில் நம்ம பிளிந்த் பீம் அமைக்கிறதுக்கு முன்னாடி அதோட முன்னேற்பாடுகளை பற்றி பார்த்தோம். நாளைக்கு வேறொரு தலைப்பில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.